அவுட்டேட்டட்ன்ற வார்த்தைக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். இருந்தாலும் சொல்றேன், காலாவதியானதுன்னு அர்த்தம். இந்த காலாவதியான ஃபுட் ஐட்டம்ஸ் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம காலாவதி ஆயிடுவோம். அது சில நேரங்கள்ல ஒரு சில படங்களுக்கும் பொருந்தும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் நல்லா இருந்திருக்கும், ஆனா அப்ப பெருசா ஓடி இருக்காது. அந்த படங்கள் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா பெரிய ஹிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில படங்கள் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஓடாதுன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆனா எப்படி ஓடும்? அப்பேற்பட்ட ஒரு அவுட்டேட்டட் படத்தோட ரிவ்யூ தான் இது. வணக்கம், இது நம்ம வீட்டு திரை, நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் சந்திரமுகி 2. இந்த படம் செப்டம்பர் 28ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத், லக்ஷ்மி மேனன், மகிமா நம்பியார், ராதிகா, வடிவேல் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பி வாசு. இந்த படத்தோட கதை, ஒரு பணக்கார குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வர்றதுனால அவங்க ஃபேமிலி குறிஞ்சி அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பூஜையை போட சொல்றாப்ல. அதனால அவங்க அந்த ஊர்ல இருக்கிற வேட்டையப்புற அரண்மனையில தங்கி அந்த பூஜைக்கு உண்டான வேலைகளை பாக்குறாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த கோவில் பராமரிப்பு இல்லாம கிடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்கும் வேட்டையப்புற அரண்மனைக்கும் சந்திரமுகிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சந்திரமுகினால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. 2006 ரிலீஸ் ஆன சந்திரமுகி படத்தை இப்போ பார்த்தாலும் நமக்கு சலிக்காது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு தோணிருக்கும். அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. ஆனா அது ட்ரெய்லர் பாக்குறதுக்கு முன்னாடி, ட்ரெய்லர் பார்த்த பிறகு இந்த படத்தை நம்ம பார்க்கணுமான்னு தோணுச்சு. ஏன்னா 3 நிமிஷம் ட்ரெய்லரே முழுசா பார்க்க முடியல, இல்ல முழு படத்தை எப்படி பாக்குறது? அப்படி இருந்து நான் அந்த படத்தை பார்த்ததுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். என்னைய மாதிரி ஒரு சிலருக்கு ஆப்பில் தேடி போய் உட்கார்றது பழக்கமாயிருச்சு. ஒரு சில படங்களை சீக்குவலாக எடுப்பாங்க, இல்லை ப்ரீக்குவலாக எடுப்பாங்க, அப்படி இல்லைனா டைட்டிலை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் அலோன் சீக்குவலாக எடுப்பாங்க. ஆனால் இது சீக்குவலும் கிடையாது, ப்ரீக்குவலும் கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் சீக்குவலும் கிடையாது. இது ஒரு ரீமேக். எப்படி அஜித் சாரை வச்சு விஷ்ணுவர்தன் பில்லா படத்தை ரீமேக் பண்ணாரோ, அந்த மாதிரி ராகவா லாரன்ஸை வச்சு பி வாசு சார் இந்த சந்திரமுகி படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா இந்த படத்துலையும் அதே அரண்மனை, அதே கதை, அதே கேரக்டர்ஸ், அதே சுச்சுவேஷனு, அதே கிளைமேக்ஸ்னு எல்லாத்தையும் அதே மாதிரியே எடுத்திருக்கிறாரு அதே டைரக்டர். ஒருவேளை பார்க்க போகிறதும் அதே ஆடியன்ஸ்ன்றதுனால எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு அதே மாதிரி எடுத்துட்டாங்க போல. ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்காது இந்த செகண்ட் பார்ட்டு. ஏன்னா அது அருமையாக இருக்கும், இது அருவியாக இருக்கும். நான் இந்த படத்தை அவுட்டேட்டட்னு சொன்னதுக்கான காரணம் படத்தில் இருக்கிற அதர பழசான சீன்ஸு. குறிப்பாக ராகவா லாரன்ஸோட இன்ட்ரோ சீன்லாம் 80s படங்களில் வந்த மாதிரி இருக்கும். அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்கலாம் மாட்டிப்பாங்க. அந்த பஸ்ஸு கீழே கொட்டாங்குச்சி சைஸில் ஒரு 4 குண்டு இருக்கும். அதோட திரி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும். அங்கே இருக்கிற ரவுடி கும்பல் அந்த திரியை பற்ற வச்சுருவாங்க. அந்த நெருப்பு பொறி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டப்புன்னு ஹீரோ 2-வீலரில் வந்து அந்த பொறியை அணைச்சிருவாப்ல, தீப்பொறிய. அதோட விட மாட்டாங்க, ஒரு தார் டின்னை கவுத்தி அதுல இருக்கிற தார்லாம் ஊத்தி அதுல நெருப்பை பத்த வச்சு அந்த நெருப்பு குண்டலையும் முடிச்சிடும். ஐயோ, பஸ் வெடிக்க போகுதே, ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா ஹீரோ 2-வீலர்ல பஸ்ஸோட பேக் மிரர் வழியா என்ட்ரு ஆகி அங்க இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் மிரர் வழியா எக்ஸிட் ஆயிடுவாரு. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் தியேட்டரை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வரும், அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அது எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பூசாரி தாத்தா நரேட் பண்ண கதையை இங்க சீனா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வேற அதை நம்ம பழைய கதைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக செங்கோட்டைன்ற ஒரு கேரக்டர் ட்விஸ்டா யூஸ் பண்ணி இது புது கதை தான் நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நான் நம்பலாம். அதை விட படத்தை எடிட் பண்ணி போட்டு பார்த்த பிறகுதான் ப்ரொடக்ஷன் டீம் விஎஃப்எக்ஸ்க்கே அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் படுமட்டமா இருக்கு. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியும்ல எந்த படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு. அதுவும் அந்த கரிஞ்சிருத்த சீனையும் நாய் ஃபைட்டையும் படத்துல வச்சதுக்காகவே அவங்கள பாராட்டணும். ஆனா அது பாக்குற மாதிரி இருக்காது. பார்ட் 1 ரஜினி சாரோட ஜோதிகாவுக்கு தான் மெயின் ரோல். அவங்களும் அந்த கண்ணை நல்லா உருட்டி நம்மளை பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஆனா இங்க லக்ஷ்மி மேனன் கூட பரவாயில்ல, ஆனா கங்கனா உண்மையிலே பாவனா, அவங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் பார்ட் 1 ஜோதிகாவை தான் சந்திரமுகியா காமிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க ஒரிஜினல் சந்திரமுகி கிடையாது. ஆனா இங்க கங்கனாவை ஒரிஜினல் சந்திரமுகியா காமிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுவும் அவங்களும் குணசேகரன் ஆடுற சீனை யாரு பார்த்தாலும் குபீர்னு சிரிச்சிருவோம். முக்கியமா படத்துக்கு கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, நம்ம படத்துக்கு வந்திருக்கோமா சீரியலுக்கு வந்திருக்கோமானு. ஏன்னா ராதிகா அம்மா மேல சீரியல் கிட்டப்பிலே வராங்களா, டக்குன்னு பார்க்கும்போது படம் சீரியல் மாதிரி இருக்கு. ஆனா சீரியஸா இது படம் தான், சீரியல் கிடையாது. இந்த படத்தில் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரே ஒரு ஆள்னா அது மியூசிக் டைரக்டர் கீரவாணி சார் தான். ஏன்னா இந்த படத்தை ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தோம்னா பயங்கர காமெடியாக இருக்கும். ஆனால் அவர் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம சிரிக்காத அளவுக்கு இந்த படத்துக்கு சூப்பராக ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி இன்னும் ஒரு சில இடங்களில் சிரிப்பு வருது, அதுக்கு காரணம் மியூசிக் கிடையாது, அந்த சீன்ஸ். அடுத்து என்னதான் படத்தில் பல ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளை சுத்தமாக இம்ப்ரெஸ் பண்ணல. இவ்வளவே ராகவா லாரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பேய் நாயகன் கோஸ்ட் குருன்னு பட்டமே கொடுக்கலாம். ஏன்னா பேய் படத்தில் நடிச்சே அவர் பெரிய லைட்டாப்ல. ஆனால் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேலைக்கு ஆகல. மொத்தத்தில் இந்த சந்திரமுகி 2 பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போதான் படம் பார்த்தவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பெருந்தன்மையோட சொல்கிறேன், இந்த வீக்கெண்டு உங்கள் வீட்டில் தெக்கால இருக்கிற ரூம்குள்ளேயே பேசாமல் இருந்துருங்க. அதை விட்டுட்டு தேட்டருக்கு போனீங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துருவீங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பிலோ 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 ஆவரேஜான படம் தான் இந்த சந்திரமுகி 2. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பெல் கணித்து விட்டீங்கன்னா போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.